இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிஹெச்டி காயின் எப்படி நம்ம ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறது, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் ட்ரஸ்ட் வாலெட்டில் இருக்க பாருங்கள், வேணும்னு பிஹெச்டி. இது வந்து ட்ரஸ்ட் வாலெட் டிஃபால்ட்டாக இருக்காது, நீங்கள் ரைட் சைடில் இருக்கிற அந்த டாட்ஸை கிளிக் பண்ணி பிஹெச்டி டைப் பண்ணிங்களா, இந்த நேமை டைப் பண்ணிங்களா உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் கசர் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து ரொம்ப லோ ப்ரைஸில் தான் இருக்குது, இதை நம்ம ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணலாம், எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ண வேண்டியதில்லை. ஸோ இப்போ நம்ம இதை ஃப்ரீயாக எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ப்ளே ஸ்டோருக்கு போகலாம். ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு இந்த பிஹெச்டி மைனிங் ஆப்புன்னு நம்ம டைப் பண்ணாவே நமக்கு டிஃபால்ட்டாக ஷோ ஆகும். இங்கே பாருங்கள், பிஹெச்டி வேலெட்னு இருக்குது, கொடுக்குறேன். க்ளவுட் எர்னிங் பிஹெச்டின்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்போடைய லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளஸ் நீங்கள் வந்து சைன்அப் பண்ணி முடித்தோடனே ஒரு இன்விடேஷன் கோடு வரும், அந்த கோடை வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்விடேஷன் கோடில் இந்த கோடை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 200 பிஹெச்டி காயின் ஃப்ரீயாக கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் கோடை இன்விடேஷன் கோடை என்ட்ரி பண்ணாமல் நீங்கள் இதை ஒர்க் பண்ணிங்களா உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸு கிடைக்காது. ஸோ நீங்கள் மேண்டட்ரியாக அந்த கோடை வந்து யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 200 காயின்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் வந்து நாம் ஒன்ஸ் வீக் நாம் ஓப்பன் பண்ணி நம்ம ஸ்டார்ட் கொடுத்தவ போதும், நம்ம டெய்லி இது வந்து மைனிங் பண்ண அவசியம் இல்லை. இது வந்து ஆஃப்லைன்லேயும் மைனிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சைன் அப் பண்ணிவிட்டு இன்விடேஷன் கோடை நீங்கள் கரெக்டாக என்ட்ரி பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஸ்டார்ட் ஏர்னிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து விஐபி ஆப்ஷனும் இருக்குது. இந்த ஸ்டார்ட் ஏர்னிங் ஃப்ரீ ஏர்னிங்கும் இருக்குது, இதில் விஐபி ஏர்னிங்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்ட் ஏர்னிங் கொடுத்தீங்களான்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 7 days உங்களுக்கு அப்புறம் நீங்கள் திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப்லைன்லேயும் போயிட்டே இருக்கும் டைமிங்கு. இங்கே பாருங்கள், இன்னும் 3 days எனக்கு பெண்டிங் இருக்குது. நான் லாஸ்ட் 4 days பிஃபோர் வந்து ஸ்டார்ட் ஏர்னிங் கொடுத்தேன். ஸோ ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட 20 பிஹெச்டி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஓவராலாக 1 week வந்து நமக்கு கேல்குலேட் பண்ணிங்க 160 கிட்ட நமக்கு பிஹெச்டி கிடைக்குது, ஓகேங்களா. ப்ளஸ் நீங்கள் இன்விடேஷன் கோட் என்டர் பண்ணுறது உங்களுக்கு 200 காயின்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கும், ஓகே. இதை நம்ம இப்போ எப்படி வித்ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரி, ஜென்ரலாக நாம் வித்ட்ரா ஆப்ஷன் இதிலே கொடுத்துருக்காங்க. நம்ம வித்ட்ரா ஆப்ஷனில் போயிட்டு நம்ம ட்ரஸ்ட் வாலெட்டில் இருக்க பிஹெச்டியை ரிசீவர் அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு இதில் விட்ராவில் பேஸ் பண்ணால் விட்ரா பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இன்னொரு விட்ரா மெத்தடும் இருக்குது, இதில் இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த வகையில் விட்ரா பண்ணால் நமக்கு அதாவது காயின்ஸ் வந்து மேக்ஸிமம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், விட்ரா ரிக்வெஸ்ட் அதாவது ட்ரான் லிங்க் ப்ரோவில் டவுன்லோட், இந்த வேலெட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு அது வழியாக நீங்கள் விட்ரா கொடுக்கலாம். இங்கே விட்ரா நீங்கள் கொடுத்து 36 மணி நேரம் அதாவது 3 days 1.5-2 days நியர் ஆகுது நம்ம விட்ரா ப்ராசஸ் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு. இங்கே தான் நாம் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ட்ரஸ்ட் வாலெட் வழியாக நீங்கள் விட்ரா பண்ணலான்னா இங்கே போயிட்டு அட்ரஸை பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் விட்ரா கொடுத்துக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் ட்ரான் ப்ரோ லிங்கில் ட்ரை பண்ணி விட்ரா கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், சென்ட் டு சப்போர்ட் டிஆர்எக்ஸ் 10 வேலெட் ஓன்லி, அவங்களே கொடுத்துருக்காங்க. டிஆர்எக்ஸ் 10 வேலெட் வழியாக தான் நீங்கள் விட்ரா பண்ண முடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ட்ரான் ப்ரோ ஆப் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் விட்ரா ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த காயினுடைய ஃபியூச்சர் வந்து பிரைட்டாக இருக்குது. ஸோ இப்போ நமக்கு ஃப்ரீ மைனிங்கில் கிடைக்கிற காயின் ஃபியூச்சரில் வந்து இதோடைய வேல்யூ 1 ரூபி 2 ரூபி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு 2 years 3 years ஆகலாம் அது வரைக்கும். நீங்கள் இப்போத்துலேருந்தே இந்த காயின் மைனிங் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 20 காயின்னா ஒரு வாரத்துக்கு வந்து 20 × 7 = 140, ஒரு மாதத்துக்கு போடுங்க 140 × 30 4200 காயின் ஆகுது மாதத்துக்கு. ஸோ நீங்கள் 4200 காயினை வந்து வருஷத்துக்கு கேல்குலேட் பண்ணுங்கள், 12 மாதம் இல்லைங்க வருஷத்துக்கு. ஸோ இப்போ 4200 × 12 கேல்குலேட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 50400 காயின் கிடைக்குது. ஸோ நீங்கள் இப்போது இது இந்த 50400 காயின் வந்து அடுத்த வருஷத்தில் எங்கே இருக்குன்னு சொல்ல முடியாது. இதோடய வேல்யூ ஒரு காயின் இப்போ வந்து ரீசெண்டாக ரொம்ப லோவில் இருந்தாலும் ஃப்யூச்சரில் 1 ரூபா 2 ரூபா போனாலும் நமக்கு 50,000 நியர் ப்ராஃபிட் கிடைக்குது. இன்னொரு 6 மாதத்தில் 7 மாதத்தில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இந்த விஐபி பெனிஃபிட்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். நீங்கள் சப்போஸ் விஐபியை ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டபுள் ஆகலாம், ஃபைவ் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ளஸ் 10 times இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் விஐபியில் ஜாயின் பண்ணணும், நீங்கள் வந்து உங்களுடைய பிளானுக்கு பேமெண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஃப்ரீயாக என் பண்ணதான் என் பண்ணிக்கலாம். மைனிங் இங்கே இருக்குது பாருங்கள், கொடுத்துருக்கேன் அதில் இன்விடேஷன் கோட், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இங்கே இருக்குது பாருங்கள் இந்த இன்விடேஷன் கோடை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். ஆப் சைன் அப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் சைனப் உங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி சைனப் பண்ணும்போது மறக்காமல் இந்த கோடு இன்விடேஷன் கோடு கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணால் உங்களுக்கு 200 காயின்ஸ் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும், 100%. ஓகேங்களா? ஓகே. ஸோ வருஷத்துக்கு வந்து 50,400 காயின் கிடைக்குது. ஸோ 2 வருஷத்துக்கு வந்து 1,800 காயின் கிடைக்கும். இந்த 1,800 காயினோட வேல்யூ 1 ரூபீ 2 ரூபி போசனா உங்களுக்கு 1 lakh 2 lakhs அந்த மாதிரி ப்ராஃபிட் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டியதில்லை. இந்த ஆப்பு வந்து அந்தளவுக்கு பேட்டரியும் ட்ராக் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறதெல்லாம் வாரத்தில் ஒரே ஒரு நாள் தான். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மைனிங் கம்ப்ளீட் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் வரும், உங்களுடைய மைனிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இந்த வாரத்தோட மைனிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு அவங்களே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பாங்க ஆப்பில் இருந்து. ஸோ மைனிங் ஸ்டாப் ஆன உடனே நீங்கள் மறுபடியும் அகைன் மைனிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எர்னிங்ஸ் போயிட்டே இருக்கும் காயின்ஸு. ஸோ வீக்லி ஒன்ஸ் தான் இதோடைய ஒர்க்கு. ஓவராலாக மந்த்லி 4 times நீங்கள் அந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணி விட்டாவே போதும், மற்றபடி எந்த வேலையும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது மட்டும் ஆன்லைனில் இருந்துட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப்லைன்லேயும் உங்களுக்கு எர்னிங்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இந்த ஆப்பில் இருக்காது.